போ, பிரியா உனக்காக காத்துட்டு இருக்க. போ. காலையில் என்ன விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு? கண்ணாமூச்சி விளையாட்டுல எல்லாரும் கண்ணை கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னோட கல்யாணம் அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி இருக்கட்டும். அக்காவோட கல்யாணம் அவன் மனசுபடியும் நடந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும். அப்பாவும் பெரியப்பாவும் சண்டையை மறந்து ஒன்னாகணும். அந்த வீடு எப்பவும் போல கலகலப்பா இருக்கணும். அதுதான் இப்ப என்னோட ஆசை. அதை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். அப்பாடா இங்க பாருமா, மெயின் சேனலே ஓ மேட்டர் தான். உன் ரூட் கீழ் ஆச்சுல விடு, மத்த மேட்டர்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கிருஷ்ணா கிளம்பு கிளம்பு கிளம்பிக்கோ. ஐயே என்னையா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அண்ணனும் தம்பி தின்னுட்டே இருக்கீங்களே சைடிஷ. எப்பவுமே கொஞ்சமா சாப்பிடணும், நிறைய குடிக்கணும், அப்பதான் பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம பர்சனாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு. ஓகே ஓகே. என்னடா கோபாலகிருஷ்ணன் ஆளை காணுங்க. ஏய் போய் தேடுற, ரெண்டு நாள் சாப்பிடல, கட்டில் கடையில் போன மாதிரி கிடப்பேன். ரூம் போட்டு இருக்கு, உள்ள ஆள் இல்லையா? என்னடா சொல்ற? அந்த ராவன் பயிலிங்க ஆனா ஒருவேளை அவன் திறந்து விட்டுருப்பானோ? நான் முதல்ல என்ன சொன்னேன், அவன் எந்த நேரத்திலையும் திருந்தி நல்லவனா இருக்கான சிக்னல்ஸ் அவன் கண்ணுல தெரியுது. அவனையே மாடர் பண்ணி ரிஹர்சல் பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா? நீதான் அவனால அவன் சர்டிஃபிகேட் கொடுத்த. என்ன ட்ரெயின போய் தருவேன்? ஐயோ அவங்க ரெண்டு பேரும் போலீஸுக்கு கூட்டு வந்துட்டா மொத்த பிளானும் க்ளோஸ். ஐயோ போலீஸ் எல்லாம் வருமா? ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டு போய் இந்த மாதிரி முட்டி போட வச்சு டியூட்டிக்கு வர ஒவ்வொரு போலீஸ்காரனும் ஒரு அடி அடிச்சாலும் கூட என்னோட ஸ்டோரி முடிஞ்சு போயிருமே. பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்குமா? யோ பேசிட்டு இருந்து போதும், புறப்படுங்கயா போய் தேடுவா. டேய் பாட்டில் எடுத்துக்கிட்டா. ஏங்க யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த களி கழிக்கிறீங்க. போலீஸ் வராதுங்கிற தைரியத்துல ரொம்ப சந்தோஷம்டா. குடிச்சிட்டு அங்கேயும் சுத்தா வண்டியில ஏறு. சரி போடா. அப்ப நான் பந்தலுக்கு போறேன், இந்த சைட்ல இருந்து வரேன். அப்ப நான் பாக்குற பாருங்க. யாரு? உங்க பாருங்க அங்க போரு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் பெரியவர் வீட்டு பந்தலுக்கு போறேன், லட்சுமி கழுத்துல தாலியை கட்டுறேன். நீ தாலிய கட்டுமா? நான் நம்ம ஆளுகளோட ரெடியா இருக்கேன். அவனை எவனாவது வரட்டும் வெட்டி பொறி போட்டுறேன். அப்போ சண்டையில பெரியவர் ஜெயிக்கிறாரா இல்ல சின்னவர் ஜெயிக்கிறாரான்னு நான் பாக்க போறேன். அப்படிதான் பாரு, ஆனா கண்ணாடி கழட்டிட்டு பாரு. என்ன ஏண்டா உண்மையதான் சொல்றியா? ஏங்க நான் என்னைக்காவது போய் சொல்லிருக்கேனா? உன் ஹிஸ்டரி எல்லாம் யாரா கேட்டா? மேட்டர் சொல்றேன். அந்த மூணு பேரும் பேசினாதான் நான் ஒளிஞ்சிருந்து கேட்டாதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். யூ ஆர் அ குட் ஸ்பை. கோபாலு பெரிய மாமனோட மண்டபத்துக்கு போனோன்னு நீங்க ரெண்டு பேரும் சின்ன மாமனை கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. அங்க நான் ஆளுகளோட கரெக்டா வெயிட்டிங்ல இருப்பேன். வெயிட்டிங் பண்ணணும்னு பிரச்சனை இல்ல, ஆனா இருக்கிறது கொஞ்சம் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கணும், இல்லனா மொத்த காரியம் குளோஸ். யோ என்னைய சுத்த ஓரமில்லாத இருக்கேன், நான் எப்படியா ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க முடியும்? நான் தானே போய் சண்டையே சமாதானப்படுத்தணும். நான் மறைஞ்சிருந்தேன்னா அவன் எப்ப அடிச்சுட்டானே, நான் எப்ப உள்ள வரணும் எனக்கு அப்படி தெரியும். எனக்கு மண்டபத்துக்குள்ள இருந்து சிக்னல் வரணும். ஏங்க நான் அவன துணி தீ காட்டட்டுமா? ஐயா என்னடா அசிங்கம் முடிச்சாளா இருக்கேன், இதெல்லாம் ஒரு சிக்னல் வர. அட நான் கத்திப்பா சொன்னேங்க. இந்த நோ நோ நோ, நீ வெள்ள துணி எடுத்து காட்டி ஓ சமாதானமா போகணும் போல் இருக்குன்னு அவனில சண்டை நிறுத்திட்டானுன்னா நான் யார போய் சமாதானப்படுத்துறது? நீ ஒண்ணு பண்ண, மண்டபத்துக்குள்ள ஒரு பிசிலடி சண்டை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கேன், நான் வந்து பாத்துக்கிறேன். ஆனா சவுண்டு காதை கிழிச்சுடா, பிச்சு போடுறேன். எப்படி நம்ம ட்ரைனிங் நல்லா இருக்கு, கசீர் மண்டபத்து பையன்ல. ஏண்டா தடியனுங்களா, எப்ப பார்த்தாலும் அவனை காணும் காணும் வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லடா. போங்கடா போங்கடா, அவனை எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். கோபாலகிருஷ்ணன் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். என்னது நீ ஒளிச்சு வச்சிருக்கேன்? ஆமா, அவங்க கிட்ட மாட்டா அவங்க தூக்கி போறாங்கல்ல, முகூர்த்த நேரத்துக்கு அவனை கரெக்டா கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன். காளி பேச்ச மாத்த மாட்டியே. இது வரைக்கும் நான் பேச்ச மாத்தி பேசியிருக்கேன்னா நடைய மாத்தி நடந்திருக்கிறேன்னா. லட்சுமி நான் கோபால் அனுப்பி தான் வந்திருக்கேன். இந்தா இது பிரியாவோட லெட்டர், இதை நீ படிச்சு பாரு, உனக்கு எல்லாமே புரியும். நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். ஒரே ஆத்தாட்ட பால் குடிச்சு வளர்ந்தவங்க நாங்க. அவனுக்கு இருக்கிற வீம்பு எனக்கு இருக்கத்தான் செய்யும். அவன் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி ஜெயிச்சுட்டு போனா நான் சும்மா இருக்கணுமா? அப்பா வெட்டு குத்து அடிதடி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா மட்டும் நீங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடாதுப்பா. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன்ப்பா, அப்புறம் உங்க இஷ்டம். நல்லா கவனிச்சுங்கடா விசில் சத்தம். மாறி, கோபாலகிருஷ்ணன் அந்த பந்தலுக்கு வந்தா உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க. என்னடா மணி 10 ஆகுது, நீங்க தானடா அவனை கூட்டி வரேன்னு சொன்னீங்க. எங்களை ஏமாத்திட்டு எப்படியே தப்பிச்சுட்டாமாமா. ஒருவேளை இங்க வரலன்னா அங்கதான் போயிருப்பான். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் அங்க தாலி கட்ட விட்டுருவோமா? ஒருத்தர் கூட உயிரோட விட மாட்டோம்ல. டேய் கிளம்புடா. வாடா. டேய் மாப்பிள்ளைக்கு மாலை எடுத்துட்டு வா போ. தாத்தா மாதிரி நடத்தீங்கன்னா மூத்து முடிச்சிரு, வேற மாதிரி நடத்துவாங்க. வாங்க டிரைவர், எடுப்பா வண்டிய. ஏய் எல்லாம் பந்தலுக்கு வந்து சேருங்க. சரிங்க. இவன் எங்க போறான்? அந்த மண்டபத்துக்கு போவானோ? ஏய் வண்டி எடுங்கடா. டென்ஷன் குடுக்குறானடா பாட்லடே. கவனிச்சுங்கடா, செல்லப்பா விசிலடிப்பான். விசில் சத்தம் கேட்டோன்னா உள்ள வந்து பின்னு 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 இருந்தோம். சரிங்க. போதையில இருக்கிறவனால நல்ல சோடாவில் மூஞ்சி கலவு. நீங்களும் மூஞ்சி கலவு. நான் கலவுனா தெளிஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிடுவேடா. கோபாலகிருஷ்ணா, கட்டா தாலியே. அது லட்சுமியோட அப்பா சொல்லட்டும். சொல்லு. அவர் பொண்ணுக்காக போட்ட பந்தல்ல உங்க பொண்ணோட கல்யாணத்தை நடத்துறாரு பாருங்க. இப்போவும் நீங்க உங்க தம்பியை பத்தி புரிஞ்சுங்க. யாராரோ சதி பண்ணி உங்களை பிரிக்கணும்னு நினைச்சாலும் உங்க ரெண்டு பேரும் யாராலுமே பிரிக்க முடியாதுங்கிறத இப்போவும் தெரிஞ்சுங்க. இதுவரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணமே நான் தான். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல ஒன்னாவே இருக்கணும். அது மட்டும் போதும் எனக்கு. எல்லாத்தையும் என் மகன் சொன்னா. தப்பு நீ மட்டும் பண்ணல, எங்க வீட்டு பொண்ணுங்களும் தான். சரி, நடந்ததை விட இனி நடக்க போறத அண்ணன் தான் சொல்லணும். இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களே. அதுக்கு என் பொண்ணு கூட உடம்பு இருந்திருக்கா. ஏதோ நீங்களா பார்த்து பண்ணுங்க. என்ன என்ன சவுண்ட காணாம இவனுக்கெல்லாம் ஒரு பென்ஸ் செகண்ட் ஹேண்ட் ஒரு பென்ஸ் வாங்கிட்டு என்ன பந்தாக்கிறா பாத்தியா வாடா மனைய கவுண்ட் வந்துட்டா. ஐயோ இவன் குடிச்சிட்டு வளர நம்மள காட்டி குடுத்துற போறான். ஏய் என்னடா சின்ன சின்ன அடிச்சு போட்டு போறே நீ? டேய் அடிக்குறவங்க டேய் யாரடா என்ன மேல போறே? டேய் வெட்டி சின்பாடா புடிடா. டேய் யாரா அது எங்க அண்ணன் அடிக்குறது? வாண்டியா சென்னப்பா வாங்கடா வந்து அடிச்சு நொறுக்குங்கடா இவங்களே. டேய் பைத்தியார பயலே பாண்டியன செல்லப்பா உங்க ஆளுங்கடா அவனுக்கு நம்ம ஆளுங்க. அவனுக்கு எப்பவோ கட்சி மாறிட்டானுங்க. வளரிட்டான்டா. டேய் பாண்டியா, செல்லப்பா, நேத்து நாம பேசி செட்டப் பண்ணமே, அந்த மாதிரி சின்னவனை பெரியவனை க்ளோஸ் பண்ணுங்கடா. கோட்டி செலவு நான் பாத்துக்கறேன். நம்ம எப்ப செட்டப் பண்ணோம்? நேத்து நைட் நாம பேசி செட்டப் பண்ணலையா? வேலைக்கு ஒரு மாதிரி உள்ள பூந்து வீசி தெள்ளலாம் பேசல. நான் சொல்லவே இல்ல. நான் குடிச்சிருக்கனா நீ குடிச்சிட்டியா? டேய், என்னடா கண்ணடிக்குற? நான் பொம்பளையா? சைட் அடிக்குறியா? டேய், அப்ப நாம நேத்து பேசி செட்டப் பண்ணவே இல்ல. இல்ல. அப்ப நீங்க ஆள் இல்ல. இல்ல. ஓகே டேய் இவனை நம்மால இல்லடா நம்மால இல்ல இந்தங்கடா உங்களுக்கு தண்ணி தெளிச்சாச்சு. நேத்து நாம தண்ணி மேப்பல பேசினதல்ல எச்சி தூட்டு அடிச்சறேன். டேய் இவனுங்கள விடுங்கடா எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். இந்த ஆள கையில அடிங்கடா. டேய் லொள்ளே அடி அடி ஸ்டார்ட் ஆயிட்டு வாடா. சீக்கிரம் போ ஊத்து முடிய போகுது. யாரும் போகாதீங்க அப்படியே உட்காருங்க. சண்டைய பாக்குறவங்க அங்க பாருங்க, கல்யாணம் பாக்குறவங்க இங்க பாருங்க. மேளம் தாத்தா ஆசீர்வாதம். ஓகே கல்யாணத்துக்கு சரவடி ஏது ஏற்பாடு பண்ணல, அதனாலதான் இப்படி ஒரு அடித்தடி செட்டப். ஐயரே தாலி என்னங்க ஆசீர்வாதம் பண்ணாம ஊரு கட்டை கட்டிட்டீங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க மாமரே. அது என்னப்பா மாமரே வெட்டி நீ ஊரு விட்டு நான் ஊரு நீ என்ன சரி இந்த மாமரே வெட்டி ஊரு. ஐயோ நம்ம வாங்கல அறா ஒரே அறையில போறே அடிச்சான். ஏய் எல்லே கவனிச்சு போடு. காருங்க இங்க கொஞ்சம் கப்பு. ஏய் போறாங்க இங்க கொஞ்சம் கப்பு அப்புறம் இங்க கொஞ்சம் கப்பு கப்பிக்க பைசா உண்டா? பைசா உண்டா அப்படி லைனா கப்பிட்டு போ. ஏய் தண்ணிய கப்பு வெறும் வெறும் நீங்க போங்க நான் அடிக்கிறேன். அடிங்க 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 அடிக்காதீங்க 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 பாப்பா. ஐயோ நான் தெரியாம குடிச்சேன். இங்க குடிங்க. ஏய் யார் வீட்டு கல்யாணம் நடத்துங்க? என் வீட்டு கல்யாணம்டா. சாப்பிட்டு எவ்வளவு முயல தான் போறீங்க கொன்னே போடுவேன். டியூட்டி விடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டேய் டேய் டா ஓ காதலின் ஃபார்முலா நீதானே ஜூலி. வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி. காதலின் பார்முலா நீதானே ஜூலி. வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி. காதோரம் சொல்லவா ஹாலிவுட் ஸ்டோரி. நெஞ்சுக்குள்ள ஆசைகள் தூதே தோலி. ஆந்திரா பொங்குரா போல இவ பார்க்கிறா. மடி கண்ணாலே அவளை மொத்தம் சாய்க்கிறா.